Honorable Governor Northern Province, Mama, Uttur, Adikaratma, Garu, Ye Chantri Sri Mata, Samagi, Aranji Obi Dan Tambi Raju Paraya Bicara Raju. Agalam. Honorable Chairman of the Local Council Council. Hey, Nigaltiya Arasu, Inamum, Adakkana Endhavidamana Thirvai, Nivaranathai Munvaikkatha Soolnilaiyile, Poral Paadikkappattavargalum, Arasiyal Kaidhigalum, Kaanamal Ponavargalude Uravugalum, Vangikkondirukkira Nerathile, Engal Kudiyettangal Theevarappaduthappattu, Engaludaiya Kaanigal Kabalikaram Seiyappattu, Padaiyinarukkana, Pallayirakkanakkana Ekkarile, Kudiyiruppugal Kattappattu Varugindra Indha, Oru Koduramana Seyalukku Edhirppu Therivithu, சர்வதேச நீதி விசாரணை தேவை, அதைவிட இன பிரச்சனைக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு தேவை என்ற கருத்தை வலியுறுத்தி, இலங்கை அரசுக்கும் போர்க்குற்றவாளியாக என்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய பிரதிநிதியினுடைய ஆளுநருடைய அவருடைய பிரதிநிதியான ஆளுநருடைய உரையை புறக்கணிப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கோம். பலரும் மிக மோசமான முறையில் கீழ்த்தரமாக ரோட்டு வழியே நாய்கள் போர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. எத்தனையோ பெண்கள் விதவைகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். விதவைகள் ஆக்கப்பட்ட இந்த நிலையிலும் எங்களுக்குரிய ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அவருந்து வர முயற்சிக்கிறது. இவர்கள் பெண்களுக்கு மிக அநீதி இழைக்கப்பட்டிருக்கு இந்த காலப்பகுதியில், இவருடைய ஆளுநராக இருந்த காலப்பகுதியில். எனவே அவருடைய உயிரியை நான் புறக்கணிப்பு என்று தீர்மானித்திருந்தேன். அதற்கு அப்பால் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அவர் ஆளுநர் என்ற வகையில் ரெண்டு இனங்களுக்கும் இடையில் எந்த ஒரு முயற்சியையும் ஏற்படுத்தல் எங்களுக்கு மனத்தில் விரோதியையும் இந்த வன்மத்தையும் ஒரு எதிர்ப்பையும் தான் அவர் மூட்டி வளர்த்து கொண்டே இருந்திருக்கிறார். அதனை விட முதலமைச்சர் இவர் ஒரு இராணுவ அதிகாரி முதலமைச்சர் ஆளுநராக இருப்பதை முதல் எங்களுடைய முதலாவது அமர்விலேயே அவர் தெரிவித்திருந்தார். இவர் இருப்பது தான் எனக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அந்த பிற்பாடும் இவருடைய உரியை நான் கேட்பதை நான் தவித்துக் கொள்கிறேன். கூட்டங்களிலிருந்து தெரிவித்துக் கொண்டு வருகின்றோம். இவர் ஆளுநராக எமது மாகாண சபையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த அரசாங்கத்தினால் கேட்டுக்கொண்டு வந்துட்டோம். அந்த அடிப்படையில் கூட நாங்கள் இவ்வளவு பெரும்பான்மையான வெற்றியை பெற்று கூட அவரை மாற்றுவதற்கான நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. மேலும் இவரது ஆட்சி காலத்தில் அல்லது இராணுவ தளபதியாக இருந்த காலத்தில் பல்வேறு இன்னல்களை மக்கள் சந்தித்தார்கள். அவர்களது தலைமைப்பு அவரது தலைமையிலிருந்து நாங்கள் அவரது தலைமை பேச்சை கேட்பதற்காக நாங்கள் இங்கு வரவில்லை. நாங்கள் எமது மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த வடக்கு மாகாண சபையில் நாங்கள் களம்புகின்றோம். எனவே அவரது பேச்சை நான் புறக்கணிப்பதில் சந்தோஷமடைகின்றேன்.